எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பாரங்கும் பறந்து விரிந்து தேர்ந்த மறையுரையாற்றும் குருக்களை திருச்சபைக்கு தந்து கொண்டிருக்கும் இரட்சகர் சபையை நிறுவிய அற்புதமான புனிதர் இவர். சாய்ந்த கழுத்துடன் தலை நிமிர முடியாமல், திருப்பலி நிறைவேற்ற முடியாமல் வாழ்வின் இறுதி நாட்களை கழித்த புனிதரும் ஆயிரமான புனித அல்போன்ஸ் லிகோரி ஒரு குருவானவராக பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்புரவு அருள்சாதனம் வழங்கும் பொருட்டு அனுதினமும் மணிக்கணக்காக தொடர்ந்து கழுத்தை சாய்த்தவர். அவர் தொடர்ந்து கழுத்தை சாய்த்ததினால்தான் வணங்கா கழுத்து கொண்ட மக்களை மனமாற்றி தலைநிமிரச் செய்து வான்வீடு அழைத்துச் சென்றார். மடை திறந்த வெள்ளமென கட்டுக்கடங்காத ஆத்திரம் கொண்ட மக்களை நன்னறிப்படுத்திய நல்லாயன் இவர். குருக்கள் தவறு செய்யும் போது கண்டிப்போடு நடந்து அதிரடியான முடிவுகளை எடுத்து மந்தையின் மீது அக்கறையை வெளிப்படுத்திய ஆயினும் கூட, எளியோருக்கு நற்செய்தி என்கிற இறைவாக்குக்கேற்ப உயர்தட்டு வர்க்கத்திடமும் படித்தவர்களிடமும் முடங்கி கிடந்த நற்செய்தியை ஏழை விவசாய பாமர மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்டு சபையை உருவாக்கியவர் இவர். வாருங்கள், இப்புனிதரின் மகத்தான வரலாற்றை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். புனித அல்போன்ஸ் லிகோரி கிபி 1696 ஆண்டு நேபிள்ஸ் நகரில் பிறந்தார். புனிதரின் பெற்றோர் இவர் தரமான கல்வியை பெற வேண்டும் என எதிர்பார்த்து அதற்கென சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு அவரை உருவாக்கினார்கள். மிகவும் சிறப்பாக பயின்ற இப்புனிதர் பொது சட்டம் மற்றும் திருச்சபை சார்ந்த சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அப்போது அவருக்கு வயது 16. சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் 20 வயதில் பெற்ற பட்டத்தை 16 வயதில் பெற்றதால் பெயரும் புகழும் பெற்றார். கல்வியில் அவருக்கு கிடைத்த வெற்றி பணியிலும் தொடர்ந்தது. வழக்கறிஞராக 8 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றிய புனிதர் அவர் வாதாடிய அனைத்து வழக்குகளிலும் வெற்றி கண்டார். இவ்வேளையில் உலகப்போக்கிலான வாழ்வில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. பொழுதுபோக்கு, நாடகம், இசை ஆகியவற்றில் அவரது மனம் மயங்கி கிடந்தது. இறைவனை விட்டு விலகி வெகு தூரம் பயணித்துக் கொண்டிருந்தார் புனிதர். இவ்வேளையில் கிபி 1723 ஆண்டு புனித வின்சென்டியர் சபையை சார்ந்த தந்தையர்கள் வழிநடத்திய தியானத்தில் கலந்து கொண்டார். அந்த தியானம் அவரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. வாழ்வில் சில முக்கியமான தீர்மானங்களை அந்த தியானத்தில் எடுத்தார். வழக்கறிஞராக இறைவன் வழிகாட்டும் வரை பணியை தொடர்வேன். உள்மனம் வழியாக இறைவன் உணர்த்தும் போது பணியை விட்டு விலகுவேன். திருமணம் புரிய மாட்டேன். இறை ஊழியனாக வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு பணிபுரிவேன் என்கிற தீர்மானங்களை அந்த தியானத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். ஒருமுறை மருத்துவமனைக்கு நோயாளிகளை சந்திக்க செல்லும் போது இறைவன் அழைப்பதை உணர்ந்தார். உலகை விட்டு விலகு, உன்னை எனக்கு தா என்கிற குரல் அவரது மனத்திற்குள் ஒலித்துக் கொண்டிருந்தது. இறைவன் அழைப்பதை உணர்ந்தார். தியானத்தில் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை எண்ணி பார்த்தார். அருகில் இருந்த இறையிறக்க அன்னையின் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார். இறைவன் தன்னை அழைப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இறைவனது குரலுக்கு செவி கொடுத்து குருத்துவ பயிற்சியில் அடியெடுத்து வைத்தார். கிபி 1726 ஆண்டு குருத்துவ பயிற்சிகளை முடித்து அவ்வாண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2 வருடங்கள் நேபிள்ஸ் நகரில் இவர் ஆற்றிய பணிகள் இறைமக்களை மிகவும் கவர்ந்தன. சிறந்த மறையுரையாளராக கொண்டாடப்பட்டார். ஒப்புரவு அருள்சாதனம் வழங்குவதில் வல்லுநராகவும் தனித்தும் விளங்கினார். இவர் ஒப்புரவு அருள்சாதனம் வழங்குவதற்காக கையாண்ட அணுகுமுறை இறைமக்களிடையே வரவேற்பை பெற்றது. ஒப்புரவு அருள்சாதனத்திற்காக வருவோரிடம் தண்டனைக்குரியவர்களைப் போன்று நடத்தாமல் அவர்களை மீட்கப்பட்ட ஆன்மாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்றார். அவருடைய காலத்தில் இது வித்தியாசமான அணுகுமுறையாக பார்க்கப்பட்டது. சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டார். ஆன்மீக காரியங்களில் அவர் ஆர்வம் காட்டியது போன்று இறைமக்களின் அன்றாட வாழ்விலும் ஆர்வம் காட்டினார். சரியான வேலையின்றி ஊர் சுற்றுவோரை ஒன்று திரட்டி அவர்களுக்கு வழிகாட்டினார். அவர்கள் வாழ்வில் உயர்வதற்கான வழிகளை உருவாக்கி தந்தார். புனித அல்போன்ஸ் லிகோரியின் வித்தியாசமான அணுகுமுறை பல வேளைகளில் சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளானது. கடுமையாக நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்கிற கருத்தை எதிர்த்தார். வாழ்வதற்காக உணவு உண்கிறோம் என்னும்போது உணவை உண்பதில் எவ்வித தடையும் வேண்டாம். அது சாதாரண கட்லட்டாக இருந்தாலும் உண்ணலாம். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், இறை திருவுளத்திற்கேற்ப வாழுங்கள் என்று அவர் பேசிய கருத்து மிகவும் சர்ச்சைக்குள்ளான். அவர் ஆன்மீக ஒழுக்கத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று பிரச்சனை கிளம்பியது. இருப்பினும் புனிதரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு குழுவாக இணைந்தார்கள் பலர். புனிதரின் கருத்தை விமர்சனம் செய்தோர் இக்குழுவினரை கிண்டலாக கட்லட் குழுவினர் என்று அழைத்தார்கள். தன்னுடைய 33 வயதில் சீனாவிற்கு மறைபணியாளர்களை அனுப்பும் கல்லூரியில் வழிகாட்டும் தந்தையாக பொறுப்பேற்றார் புனிதர்.
அங்கு தாமஸ் பால்கோயல் என்கிற குருவானவரை சந்தித்தார். வயதில் பெரியவராக இருந்த போதிலும் இருவரும் நல்ல நண்பரானார்கள். பால்கோயல் புதிய துறவர சபை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டிருந்தார். இருவரும் கரம் கோர்த்து பணியாற்றினார்கள். இறைவன் தந்த காட்சியை தொடர்ந்து அதில் மிக ஆர்வம் காட்டினார் புனிதர். கிபி 1731 ஆண்டு உருமாற்ற பெருவிழா தினமன்று பெண்களுக்கான சபையை முதல் முதலில் ஏற்படுத்தினார்கள். இதுதான் இரட்சகர் சபை கன்னியர்களுக்கான துவக்கமாகும். திருச்சபையின் வரலாற்றில் அப்போது துவங்கி இன்று வரை ஏழை எளியோருக்கு மறையுறை ஆற்றுவதில் தனி சிறப்பான இடம் பிடித்து வருகிறார்கள் இரட்சகர் சபை குருக்கள். அவ்வேளையில் படித்தவர்களிடமும் உயர்தட்டு வர்க்கத்திடமும் முடங்கி கிடந்த நற்செய்தி ஏழைகளை சென்றடையாமல் இருந்த அன்றைய சூழல் தாமஸ் ஆயர் அவர்களுக்கு வேதனை அளித்தது. இதன் பொருட்டு ஏழை விவசாயிகள் பாமரர்கள் நடுவில் பணிபுரியும்படியாக மறைபணியாளர்களை உருவாக புனிதரிடம் அறிவுறுத்தினார் ஆயர். அதன் விளைவாக 9 மாதங்கள் அயராது பணியாற்றிய புனிதர் கிபி 1732 ஆண்டு ஆண்களுக்கான இரட்சகர் சபையை உருவாக்கினார். நேப்பிள்ஸ் மற்றும் சிசிலி ஆகிய நாடுகளில் மறைபணியாளர்களை கொண்டு ஏழை பாமர விவசாயிகள் நடுவில் மறைபணி செய்தார். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டுகொண்டார்கள் என்பதற்கேற்ப ஏழை எளியோருக்கு சென்றடையாமல் இருந்த நற்செய்தி புனிதரின் புதிய சபையின் வழியாக சென்றடைந்தது. ஆயரின் மனதை நெடுநாளாய் அழுத்திக் கொண்டிருந்த பாரச்சுமை புனிதரின் முயற்சியால் இரட்சகர் சபை குருக்களால் குறைந்தது. கிபி 1726 ஆண்டு முதல் மறையுரையாற்றும் பணியில் ஈடுபட்ட புனிதர் தனது குழுவினரோடு இணைந்து பயணித்து மறையுரையாற்றும் பணியில் தன்னை அர்ப்பணித்தார். அதே வேளையில் ஓவியம், பாடல், இசை அனைத்திலும் திறன் பெற்றிருந்தார். ஏழைகள் மீது அன்பாக இருந்தார். உடல் நலக்குறைவு ஏற்பட்ட காலத்தில் பயணத்தை முற்றிலும் தவிர்த்துவிட்டு எழுத்து பணிகளில் ஈடுபடுவார். இவ்வாறு சூழலுக்கு ஏற்ப இறைபணி செய்தார். இவர் எழுதிய மரியாளின் மகிமை, நற்கருணை சந்திப்பு ஆகிய புத்தகங்கள் மிகவும் புகழ் பெற்றது. இதில் நற்கருணை சந்திப்பு என்கிற புத்தகம் 40 முறை மறுபதிப்புக்கு சென்றது. விசுவாசிகளிடையே நற்கருணை சந்திப்பை வளரச் செய்தது. குருக்களுக்கும் குருமானவர்களுக்கும் வழிகாட்ட ஏராளமான சிறப்பு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினார். கிபி 1743 ஆண்டு பால்கோயின் இறப்பை தொடர்ந்து சபையை முழு அர்ப்பணத்தோடு வழிநடத்தினார் புனிதர். சபைக்கு உள்ளும் வெளியிலும் ஏராளமான சிக்கல்களை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டார். அவருக்கு 66 வயது நடக்கும்போது திருத்தந்தை 13 கிளமன் ஆயராக அவரை திருநிலைப்படுத்தினார். ஆயராக பணியாற்றிய புனிதர் ஏராளமான சீர்திருத்தங்களை தான் பணியாற்றிய மறை மாவட்டத்தில் முன்னெடுத்தார். குருத்துவ பயிற்சியில் மாற்றங்கள் பல கொண்டு வந்தார். திருப்பலியை ஏனோதானவென நிறைவேற்றிய குருக்களை அதிரடியாக நீக்கினார். தவறை திருத்திக் கொண்ட குருக்களை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். குருக்களுக்கும் குருமானவர்களுக்கும் வழிகாட்ட ஏராளமான கட்டுரைகள் எழுதினார். மந்தையின் மீது அக்கறை கொண்ட ஆயனாக எப்போதும் திகழ்ந்தார். நாடெங்கும் கடும் பஞ்சம் நிலவப்போவதாக முன்னுரைத்தார். புனிதர் எச்சரித்தது போன்று பஞ்சம் தலைவிரித்தாடியது. அதே காலகட்டத்தில் பிளேக் நோயும் பரவியது. ஏராளமான மக்கள் பட்டினியால் மடிந்து கொண்டிருந்தார்கள். தன்னிடமிருந்த உடைமைகளை விற்று ஏழைகளின் பசியை போக்கினார். கடன் வாங்கி பசித்தோருக்கு உணவளித்தார். அந்நகரிலுள்ள மேயரை தாக்க வேண்டும் என மக்கள் திட்டமிட்ட போது அதை தடுத்து நிறுத்தினார். நகரின் மேயரை காப்பாற்றி ஆத்திரம் கொண்ட மக்களை அன்பால் அரவணைக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார் நல்ல ஆயனாகிய புனிதர். கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்திய புனிதர் நன்னடத்தையை வலியுறுத்தினார். இதனால் சமூகத்தில் உயர்தட்டு வகுப்பினரின் எதிர்ப்பை சம்பாதித்தார். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்கிற இயேசுவின் பாணியை பின்பற்றி எதிர்ப்புகள் நடுவில் பணிபுரிந்தார். கிபி 1767 ஆண்டு கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டார். விரைவில் மரிக்கப் போவதாக எண்ணி ஆவலோடு மரணத்திற்கு காத்திருந்தார். அடக்கச் சடங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார். ஆனால் சில மாதங்கள் கழித்து அற்புதமாக நலமடைந்தார். அவரது உடல் நலம் பெற்றாலும் அவருடைய கழுத்து வளைந்திருந்தது. மருத்துவர்கள் அதை சரிபடுத்தும் முயற்சியில் இறங்கிய போது தோல்வியடைந்தார்கள். இதனால் வாழ்நாள் முழுவதும் திருப்பலி நிறைவேற்ற முடியாமல் திணறினார். ஒப்புரவு அருள்சாதனம் வழங்குவதற்காக வளைந்த இவருடைய கழுத்து அதனை நினைவுபடுத்தும் அடையாளமாக மாறியிருந்தது என்று விசுவாசிகள் சாய்ந்த இவரது கழுத்தை கடவுளின் செயலாக எண்ணி வருகிறார்கள். கிபி 1784 ஆண்டு அவருடைய விசுவாசத்தில் போராட்டம் ஏற்பட்டது. இறை நம்பிக்கை இழந்து இரவுகளாக மாறின அவரது வாழ்வு. 18 மாதங்கள் விசுவாசத்தில் தடுமாறிக்கொண்டிருந்த அவருடைய கால்கள் மீண்டும் சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்தன. தன்னுடைய 91 வயதில் இறைப்பாதம் அடைந்தார். கிபி 1796 ஆண்டு புனித பட்டத்திற்கான ஏற்பாடுகளை 6 பத்திநாதர் முன்னெடுத்தார். கிபி 1816 ஆண்டு அருளாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1839 ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்டார். கிபி 1871 ஆண்டு திருச்சபையின் மறைவல்லுநராக உயர்த்தப்பட்டார்.
உலக வெற்றி என்னும் போதையில் தடுமாறி விழாமல் திடமாக எழுந்து நின்றால், உள்மனம் வழியாக இறைவன் பேசுவதற்கு செவி கொடுத்தால், செவி கொடுத்து இறைவனை பின்பற்றினால், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கேற்ப வாழ்க்கை நடத்தினால், தடுமாற்றங்கள் நடுவில் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நடை போட்டால், எளியோருக்கு நடுவில் இயேசுவை எடுத்துச் சென்றால், நீங்களும் நாளைய புனித அல்போன்ஸ் லிகோரியே, நீங்களும் நாளைய புனித அல்போன்ஸ் லிகோரியே, நீங்களும் நாளைய புனித அல்போன்ஸ் லிகோரியே. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.